வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இப்போது புதுசா ஒரு அவதாரம் எடுத்திருக்கோம், ஜோதிட கேள்வி பதில். ஆரம்பத்துல வந்து நம்ம நண்பர் கேட்டுட்டு இருந்தாரு, இந்த மேட்ரை வந்து நாம ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணியிருந்தோம், ஜனங்களும் வந்து நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. அது உடனடி லேட்டரி மாதிரி ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ்ல அங்கேயே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன். எப்படியோ நமக்கு தான் வந்து எவனும் ரெஸ்பாண்ட் ஆகுறதில்லை, நாமளே அதை ரெஸ்பாண்ட் ஆகுமே அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம். இப்போ அந்த கேள்விகளுக்கு விரிவான தர்க்க நியாயங்களோட இப்போ பதில் சொல்ல போகிறேன். இந்த பதில்கள் வந்து ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள், ஏன் ஜூரி அப்படின்னு சிலப்புறான் பாருங்க, அவனுக்கு கூட வந்து இது புது மேட்டர் தான். புது மேட்டருக்கு வந்து மூளை வந்து எப்பயும் ஓப்பனில் இருக்கணும். அது வந்து என்னடா கருமம்னா, இந்த டீஃப்ரீஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதை போட்டாச்சுன்னா சி டிரைவில் எத்தனை சேஞ்ச் பண்ணாலும் ரீஸ்டார்ட் ஆனால் அது மறுபடியும் முதலுக்கு வந்துடும். அந்த மாதிரி நாட்டில் வந்து நிறைய நாய்ங்க மூளைலாம் வந்து டீஃப்ரீஸ் போட்டு வச்சுட்டுக்குது, புது மேட்டர் எதுவுமே உள்ளே போக மாட்டேங்குது. அதனால் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் எதுனா உங்கள் பிரெயினில் இருந்தால் முதல்ல அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். கேள்விக்கு போயிடலாமா? வணக்கம் சார். வணக்கம். சரிக்குமா சார்? சார் ஒரு சின்ன கேள்வி சார். கேளுங்க சார். இந்த அவதார புருஷர்கள் ஜாதகம் எல்லா கிரகமும் உச்சத்தில் இருந்தாலும் ஏன் இருக்கு? அதாவது இப்போ மனுஷங்கள்லாம் கும்பிட்றோம், எல்லா சாமியும் மனுஷ ரூபத்தில் இருக்குது. ஆமாம், ராமர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறவங்க வந்து ஏதோ முகம் குரங்கு மாதிரி இருக்கும், பண்ணி மாதிரி இருக்கும், இதெல்லாம் செலக்டடு. மனுஷ ஜென்மமே வந்து எப்படின்னா எல்லாத்தையும் தன்னை போல கற்பனை பண்ணிக்கிறது, தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்க்கறது. இந்த ஜோசியக்கார பயலதை வந்து அறகுறையாக ஜோசி கற்றுக்கிட்டு இருப்போம். இந்த ஜோசியத்தில் வந்து பிகினிங் ஸ்டேஜில் என்னடானா ஒரு கிரகம் உச்சமாயிடுச்சா சூப்பர்பா. வேற சில ஜோதிட கிரந்தங்கள்லேயே வந்து பஞ்சமகாபுருஷ யோகம்னு சொல்லுவான், புதன் உச்சம் பத்ரயோகம், செவ்வாய் உச்சம் ருச்சகயோகம், குரு உச்சம் ஹம்சயோகம், இந்த மாதிரி ஓலா விட்டு வச்சுருப்பான். இங்கே வந்து மேட்ரு வந்து என்னடானா எடுத்து வச்சாலும் குடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கிரகங்கள் வந்து உச்சமாகி ஆட்சி பெற்று குடிங்கி இருந்தாலும் அது உங்களுக்கு வரக்கூடிய வழி கரெக்டாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த கொரோனா வந்துச்சு, உடனே நம்ம ஊருகா மாமி டெல்லியில் உக்காந்துன்னு 300,000 கோடி சலுகை அப்படின்னு அறிவிச்சிச்சு. அது எண்டியூசருக்கு போய் சேர்ந்துச்சா? எல்லாருமே கொண்ட கடவுள் தான் போய் சேர்ந்துச்சு. அது மாதிரி தான் இந்த குரு உச்சம் சனி உச்சம் இந்த கேஸ் எல்லாம். உச்சமான கிரகம் வந்து லக்னத்துக்கு சுபனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அது நல்ல இடம் வந்து நல்ல இடமா இருக்கணும், அது பண்ணுற சகவாசம் நல்லதாக இருக்கணும். இப்போ எடப்பாடி பிஜேபியோட சவகாசம் வச்சுக்கினாரு, ரஜினி பிஜேபியோட சவகாசம் வச்சுக்கினாரு, இன்னாச்சு நிலமை. ரஜினி அப்போ சூப்பர் ஸ்டார், இப்போ சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அது மாதிரி சகவாசம் முக்கியம் கிரகத்துக்கு. இவன் இந்த பக்கிங்க வந்து இவனுடைய கற்பனை, எல்லா கிரகங்களும் உச்சம் பெற்றுட்டா அவன் வந்து பெரிய அவதார புருஷனாக இருப்பான் அப்படின்னு இவனே இமேஜின் பண்ணிக்கிறான். புரியுதா அவங்களுக்கு? அந்த மாதிரி இஷ்டத்துக்கு வந்து ராமர் ஜாதகம்னா குரு அங்கே உச்சம், சேவா இங்கே உச்சம், சூரியன் இங்கே உச்சம் போட்டு தள்ளிடுவான். இதில் அசலாக சூட்சம் உள்ளது இப்போ நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் பிச்சத்து போயிச்சிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கச்சா முச்சான கிரகங்கள் உச்சமாக இருந்து ஒன்று ஒன்று பார்த்துக்கிச்சின்னு வச்சுக்கோ, பார்த்தா பிச்சை கூட கிடைக்காது. அந்த மாதிரி தர்தனம் முச்ச ஜாதகத்தை கடவுள் ஜாதகம்னு போட்டு ஓலா விட்டுக்கிறானுங்க. இதில் அதை வந்து வச்சு கும்பிட்றான்றான். என்னது கும்பிட்றான்? கும்பிட்டா சீடம் தான். நெக்ஸ்ட் சார், குரு இல்லாத எந்த வித்தியமும் ஜெயிக்காது சார். அது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க? ஆமாம் இல்ல உங்க அனுபவம் எதனாக்குதா? இல்ல சார், இப்போ அப்படி கிடையாது. அனுபவம் எதுவும் இல்லை. புராண காலத்துல கூட அவங்க சொன்னத நீங்க கேக்குறீங்க. ஓகே, அதாவது ஒரு வைகாட்டி இருக்கணும். எதுங்க சொல்றேன், அதாவது வந்து என்னடானா
வரலாற்று ஆதாரப்படி ஒரு 2000 வருஷம் எங்க பக்கத்துல வந்து பிரம்மங்கார் வந்து காலஜானம் எழுதியிருக்கிறார். அந்த காலஞான பிரகாரம் 5000 வருஷம் என்ன 5000 வருஷத்துக்கு முன்ன மனு தர்மம்ன்றது வந்து 100க்கு 100 இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. மனு தர்மம்னா தெரியும், வர்ணாசிரம தர்மம், பிராமண கஷத்ரிய வைசிய சூத்ர. இதுல வந்து பிராமணன் தான் படிக்கணும், சத்திரியன் வந்து வெற்றிவேல் வீர வேல்னு அலையணும், அவன் செத்தானா அவன் மட்டும் தாலி அறங்கணும். வைசியன் அவனுக்கு வந்து என்னன்னா கூட்டல் கழித்தல் வட்டி கணக்கு அதான் கத்து கொடுக்கணும். சூத்திர சுத்தம், சூத்திர சுத்தம். இப்போ அதாவது வந்து அந்த நாலெட்ஜ் அப்படின்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட இருக்கு, அவன் கத்து கொடுக்கணும், அவன் தான் கொடுக்கணும் மூலப்பிடி. புரியுதா? இப்போ ஜியோ வந்துச்சு, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டான், ஏர்டெல்லு கீர்டெல்லு எல்லாம் பிச்சை எடுக்குதுங்க நாயங்க. அந்த மாதிரி அவன் மூலப்பிள்ளி ஆயிட்டான். அவனுக்கு வந்து என்னடானா நீங்க அவன் வீட்டாண்ட போய் அவன்கிட்ட பிச்சை எடுத்து அவன் காலை கட்டி இல்லை அவனை வேண்டி விரும்பி கதறி அப்போ கத்து கொடுக்க மாட்டான், அது வேற கதை. சூத்திரன்னா ஓடு கொடுறான்றான். அது வந்து என்னடானா அவனுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவனுடைய மோனோப்புலியை வந்து மெயின்டைன் பண்ணும். அதனால வந்து குரு இல்லாத வித்தை பாழ் அப்படின்னு ஒரு இது ஸ்லோகனை உருவாக்கி உங்க மைண்ட்ல வந்து ஃபிட் பண்ணிட்டான். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்காரன் ஆன்லைன்ல வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃப்ரீ கோர்ஸ் கொடுக்குறான். எதிர்காலத்தில் வந்து ஒரு 100 கோடி பேர் தேவையான டேட்டா அனலிஸ்ட்டு. அதனால அவன் ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்குறான் ஆன்லைன்ல. அந்த மாதிரி இப்போ வந்து எப்பவுமே வந்து என்னடானா ஒரு காமெடி வருது, அந்த காமெடிக்கு நீங்க சிரிக்கணுமா சிரிக்க கூடாதா அதை நீங்க முடிவு பண்ணணும்னா உங்களுக்கு வந்து என்ன மனித இனம் எப்படி வந்துச்சு, காட்டில் எப்படி வாழ்ந்தான், எப்படி இந்த நதிக்கரை ஓரமாக வந்தான், எப்படி டெம்பரரியாக விவசாயம் பண்ணான், எப்போ வந்து அவன் ஸ்திரமாக ஒரு இடத்துல வாழ ஆரம்பித்தான், கிராமம் எப்படி உருவாச்சு, மெக்கனைசேஷன் எப்படி வந்துச்சு, டவுன் எப்படி வந்தது, சிட்டி எப்படி வந்தது. புரியுதா? இதெல்லாம் தெரியணும். அப்போ தான் வந்து அந்த ஜோக்குக்கு நம்ம சிரிக்கணுமா சிரிக்கக்கூடாதா அப்படின்னு முடிவு பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் கூட சொல்கிறேன், வெட்டியாக உட்காந்துருந்தேன், வெட்டினா என்ன அர்த்தம்? வேலை கிடையாது. வெட்டி என்ன? இந்த சுடுகாட்டில் இருக்கிறாங்க சொல்லுங்க. அவர் வந்து எந்த வேலை வெட்டி வெட்டி இருந்தா அந்த பாடம் வெட்டி வெட்டி போறது அந்த வேலை கிடையாது. வெட்டியான் அது வந்து அந்த ஜாதியினுடைய பேர். வெட்டியான் வந்து வேலை இல்லாத இருப்பான் அப்படின்ற மெசேஜ வந்து கொடுக்குது அந்த வெட்டின்ற வார்த்தை. புரியுதா? இப்ப வந்து பக்கி அப்படின்னு வரும் காமெடியில், என்ன சொல்லுங்க? பக்கி பசி பக்கி பக்கி. ஆமா ஆமா ஆமா. ஆதித்யா கூட பக்கத்து இல்லையா சாண்டிகா? பக்கின்னுவான். பக்கின்னா என்ன அர்த்தம்? அந்த பக்கி தான் சொல்லிச்சு, அந்த பக்கி தான் கூட்டு போச்சுன்னுவான். அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு போய் நாங்களும் யூஸ் பண்றேன். ஆனா பக்கின்றது ஒரு ஜாதி பேர். மகாராஷ்டிரால மலை மாடுறாங்க பேர், அந்த ஜாதியினுடைய பேர். அந்த மாதிரி அதனால குரு இல்லாத வித்த பாழ்ன்றதெல்லாம் ஓலா. நீங்கள் கற்றுக்கொள்ள தேவை, கத்துக்கணும்ன்ற எண்ணம், குரு கிடையாது. புராணத்திலே எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, துரோணாச்சாரிய போய் ஏகலைவன் கேட்கறான் கத்துக் கொடுறான் நாயேன்னு. அவன் என்ன சொல்றான்? அர்ஜுனனை விட இவன் பெரிய ஆளாயிட போறான்னு கேட்டு விட்டுறான். அவன் என்ன பண்றான்? அவருடைய செலவத்தை சிலையா பண்ணி இவன் கத்துக்கிறான். இவரு நம்ம ஓஷோ சூப்பரா சொல்லுவார், விக்கிரக வழிபாடு அப்படின்ற வார்த்தையே தப்பு. ஏன்னா அங்க விக்கிரகம் இருக்கிற வரைக்கும் வழிபாடு வராது. வழிபாடு வந்தாச்சுன்னா அது விக்கிரகம் கிடையாது, அது கடவுள். அந்த மாதிரி அங்க முக்கியம் யாரு? கடவுள். சிஷ்யம் முக்கியம், குரு டம்மி. புரியுதா? வா, ஆத்து நிறைய தண்ணி போகுது, நாய் அயல்நாட்டு யோகம்.
அதுக்கு வந்து 8-12 அப்புறம் தமிழ்நாடுல தட்சிண தமிழ்நாடு வடக்கு தமிழ்நாடுல சொல்றாங்க தெற்கு தமிழகத்துல சொல்றாங்க இதே இதர இதர பகுதியில வந்து 9-12 இந்தாக்க போறேன்னு சொன்னாங்க இது எது சார் கரெக்ட் அதாவது 8ன்றது வந்து என்னடானா சாவ காட்டுது 8ன்றது சாவ காட்டு மரணம் மரணம் அப்படின்றது வந்து பிசிக்கலா தான் நடக்கணும்னு கிடையாது நீங்க பிறந்த ஊரை விட்டுட்டீங்கன்னு வைங்க அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க செத்துட்ட மாதிரி ஆமா திரும்ப வர மாட்டான் அந்த ஊருக்கு புரியுதா அந்த மாதிரி அந்த 8ஆம் பாவம் வேலை செய்யும் போது இங்க கெட்டி நொந்து மத்தளை கட்டி வச்சு சாணி கட்சி ஊத்தி கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அதுக்கப்புறம் பாதைக்கு போவான் இதே 9ஆம் பாவம் வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோ இப்போ கலைஞருக்கு மாடர்ன் தியேட்டர்ல இருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது ஜல்சாவும் போறாரு சேலத்துக்கு அந்த மாதிரி போவான் ரெண்டு வகையிலும் போகலாம் 8ஆம் பாவத்தை பொறுத்து வர்றது இந்த மாதிரி இருக்கும் கெட்டுன்னு வந்து போய் அங்க போய் ஒட்டகத்துக்கு தீனி போறது ஒட்டகத்துக்கு சாணி அள்ளுறது இந்த மாதிரி செத்து சுண்ணாமாவணும் நெக்ஸ்ட் சார் அலோபதி டாக்டர் ஆகணும்னாக்கா என்ன சார் கிராசிட்டி இருக்கணும் அதாவது அலோபதி அப்படின்றதே வந்து என்னடானா விஷம் என்னது விஷம் பாய்சன் பாய்சன் எல்லா இதுலயும் போட்டிருப்போம் டோன்ட் டேக் வித்தவுட் தி பிரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி மெடிக்கல் பிராக்டிஷனர் அப்படின்னு இருக்கும் ஏன்னா அது விஷம் விஷத்துக்கு அதிபதி வந்து ராகு புரியுதா இப்போ அலோபதியினுடைய பேசிக் என்னடானா கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இன்ஃபர்மேஷன் அனலைசிங் தி இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஒரு முடிவுக்கு வரான் இந்த விஷத்தை வந்து எத்தனை மில்லிகிராம் கொடுத்தா கிட்னி தாங்கும் இந்த விஷத்தை எத்தனை சிசி கொடுத்தாக்கா லிவர் ஃபெயில் ஆகாது அப்படின்னு ட்ரைல்ஸ் அண்ட் எரர் அதனால வந்து புதன் ராகு ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அதே அட் த சேம் டைம் நீங்க எந்த தொழில் பண்ணணும்னாலும் பிக்பாக்கெட்டா மாறணும்னா கூட 9 கிரகத்தினுடைய கோஆபரேஷனும் இருக்கணும் இல்லைன்னா மொக்காயிடும் நெக்ஸ்ட் சார் அஷ்டவர்க்கம் பத்தி ஜாதகங்கள் பிராரம்பத்திலே நம்ம நடுவுல அதாவது அந்த கேள்வி வந்து என்னன்னா சில ஜோதிடர்கள் இந்த அஷ்டவர்க்க பரலை வச்சு உன் வாழ்க்கையில முதல் கட்டம் தான் நல்லா இருக்கான் ரெண்டாவது கட்டத்துல பிச்சை எடுப்ப மூணாவது கட்டம் இப்படிதான் இருக்கும் சில பேர் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாங்களே அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க என்னடா மேட்டர்னா பார்வை வந்து கரெக்டா இருக்குதுன்னு வைங்க லென்ஸ் தேவையில்லை பவர் கிளாஸ் தேவையில்லை பைனாகுலர் தேவையில்லை டெலஸ்கோப் தேவையில்லை என்னுடைய அனுபவத்துல ராசி சக்கரத்தை ஒழுங்கு மரியாதையை அனலைஸ் பண்ணி அதே போல அந்த ஜாதகனுடைய பாஸ்ட் இப்போ ஒவ்வொரு தசையிலையும் 9 புத்தி வருது ஒரு ஜாதகனுக்கு ஒரு தசை பூர்த்தி ஆயிருந்தாலே அவன் அந்த 9 புத்தியும் பார்த்துட்டு இருப்பான் இங்க வந்து என்னடான்னா அவனுடைய அனுபவம் தான் முக்கியம் என்னது அவனுடைய அனுபவம் தான் முக்கியம் ஜோசிய புஸ்தகத்துல 1000 எழுதியிருப்பான் ஆமா இது மாடி வைப்பான் யானை கட்டி வாழ்வான் கோவணம் கட்டி வாழ்வான்னு ஆனா அப்படி வாழ்ந்தானா இல்லையா அந்த யோகம் அவன் ஜாதகத்துல இருந்திருந்தா அந்த புக்கிலேயே அது வேலை செய்திருக்கும் இல்லையா அந்த மாதிரி அதாவது வந்து இந்த எதிர்காலம் அப்படிங்கறதே வந்து என்னடானா இந்த KSRதாஸ் படம் எடுப்பான் தெரியுமா ஸ்மக்லிங் பண்ணுவாங்க இவங்கிட்ட பாதி நோட்டு இருக்கும் அவங்ககிட்ட பாதி நோட்டு இருக்கும் ரெண்டும் செட் ஆனா சூட்கேஸ் கொடுப்பான் அந்த மாதிரி ஜாதகனும் ஜோசியனும் சரிக்கு சமமா உக்காந்து இவனுக்கு ஃபியூச்சர் தெரியும் அவனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டா தெரியும் அது ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கணும் சொன்னாலே போதும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் ஒன்று அடுத்தது இந்த ஜோசியத்தில் இருக்கிற தலைவலி வந்து என்னடானா நீங்க ஏதாவது ஒரு விதியை பிடிச்சிக்கணும் ஏதாவது ஒரு பாயிண்ட பிடிச்சிக்கணும் ஏதாவது ஒரு ஆங்கிளை பிடிச்சிக்கணும் தொங்கினீங்கன்னா அது ஊத்தி முடிக்கும்
ஜோசியம்ன்றதே வந்து என்னடானா கூட்டி கழிச்சு நெட் ரிசல்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் சார், இந்த சுக்கர மீனத்துல இருந்தாக்கா பணம் சரி சௌக்கியம் எல்லாமே வருதுன்னு சொல்றாங்க. ஆனா எங்க ஃப்ரெண்டு காஞ்சி போயிருக்கான் சார். இது ஒரு 1008 நிபந்தனை இருக்குது. இதுக்கு அதாவது வந்து சுக்கரம் இப்போ ஆரம்பத்திலே சொன்னேன் நான், இந்த அவதார புருஷர்கள் ஜாதகம் பத்தி எல்லா கிரகத்தையும் உச்சத்துல போட்டு ஓலா விடுறானுங்கன்ட்டு. இப்போ இது வந்து பிரத்யக்ஷ உதாரணம். அந்த மீனத்துல சுக்கரம் உச்சமாயிட்டா போதாது. அந்த சுக்கரம் வந்து லக்னத்துக்கு சுகுணா இருக்கணும். அந்த சுக்கரன் நின்ன இடம் 3-7-10 இருக்கக்கூடாது. அந்த சுக்கரனோட தேவையில்லாத கிரகம் சேரக்கூடாது. சூரியன் சேர்ந்தான் வாஷ் அவுட், சந்திரன் சேர்ந்தான் 2 நாள் தான் யோகம், செவ்வாய் சேர்ந்தான் இவர் வேலை செய்தே இருப்பார், கப்புறம் புருஷன் வந்துடுவான் போட்டுடுவான். ராகு சேர்ந்தான் ஒனேரியா வரலாம், வெளியில் டிசீசஸ் வரலாம். சுக்கரனோட குரு சேர்ந்தான் இவர் இது இல்லீகல் கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிருப்பாரு. திடீர்னு குரு வேலை செய்யும், நம்ம பண்றது தப்பு அப்படின்னு அவன் போன் பண்ணப்ப கட் பண்ணிடுவான், உடனே ஆளை வச்சு போட்டு தள்ளிடுவா. சுக்கரனும் சனியும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, கேவிங்களா மாட்டோம். இது மாதிரி இது ஒரு பக்கம். இன்னொன்று ஜெயலலிதா, அவள் தான் வந்து மிதன லக்னம் தான், மீனத்தில் சுக்கரன் உச்சம், அவன் வாழ்க்கையை பார்த்தாங்க எல்லாரும். அது மாதிரி நெக்ஸ்ட் சார், சில பேருக்கு எல்லாமே இந்த இதுமே இல்லை, இதுக்கு சப்பையா இருக்காங்க சார், காஞ்சி போயிருக்காங்க சார். அது அவன் நிறைய ஆயிடுத்து. நெக்ஸ்ட் வக்கரத்துல உக்ரபலம் அப்படின்றாங்க சொல்றீங்க, தீந்து அதை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க. அதாவது வக்ரம் அப்படின்னா என்னடான்னா, எல்லா பிளானட்டும் கிளாக் வைஸ் போகுது. வக்ர கிரகம் ஆன்டி கிளாக் வைஸ் வரும். வக்ரத்துல உக்ரபலம் இது வந்து எப்படிடா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ பந்தில எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க, எல்லாருக்கும் சோறு வச்சுக்கினே போறான் ஒருத்தன், நடுவில் ஒருத்தருக்கு சோறு வைக்கலன்னு வச்சுக்கோ, ஏமா இங்க சோறு வைக்கலவா அப்படின்வான். உடனே அவன் அண்டா ஓட திருப்பி வருவான் ரிட்டர்ன். அவனு என்ன நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் ஏதோ இருக்குது, சாம்பார் ஊற்றணும், காய் வைக்கணும், ஏதோ சம்திங். அதனால என்ன பண்ணுவான், 2 அன்னக்குட்டி சோறுன்றது அப்படி சர்ச்சு தள்ளிடுவான், ஃபில்அப் ஆயிடும். அந்த மாதிரி இந்த வக்கர கிரகம் வேலை செய்யும். ஒண்ணு அடுத்த பாயிண்ட் இல்லடானா, ஒரு கிரகம் சாதாரணமா நின்னா என்ன பலனை தருமோ அதுக்கு குயிட் ஆப்போசிட்டா வக்கர கிரகம் பலன் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு என் பொண்ணு ஜாதகத்துல 5வது இடத்துல சனி வந்து ஆட்சி, அதாவது 8 வருஷத்துக்கு குழந்தையே பிறக்கூடாது. ஆனால் 2014 கல்யாணம் ஆகுது, 15 பெரிய பேராட்டி பிறந்துட்டான். என்னடா மேட்டர்னா, சனி வக்கரம் ஓகே, 5 சனி இருந்தா வெட்டி முண்டமா வீணா போன தண்டமா எந்த வித்தியும் கத்துக்க முடியாம பிச்செடுத்து போய்க்கணும். ஆனா அந்த சனி வக்கரம்ன்றதுனால யாரும் கத்து கொடுக்காவே, அவளே போட்டோஷாப் கத்துக்குது, அவளே பியூட்டிஷியன் ஆகி இப்ப 4 பேருக்கு வேலை கொடுத்துருக்குறா. அது மாதிரி ஒரு கிரகம், ஆனா ஒண்ணு ஒரு கிரகம் வக்கரமாச்சுன்னா அந்த பலன் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் கிடைக்கும் லைஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அது சாதாரணமா நின்ன பலனை தான் கொடுக்கும். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா, எல்லா காலத்திலயும் முதல் கட்டம் 2வது கட்டம் 3வது கட்டம் எல்லா கட்டத்திலயும் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட வியாதி வரும். நெக்ஸ்ட் சார், இப்போ இந்த புன்னமி சந்திரன் பிளஸ் ராகு, அப்புறமா வந்து அமாவாசை சந்திரன் பிளஸ் ராகு, என்ன சார் டிஃபரன்சஸ்? ஒண்ணும் கிடையாது, பௌர்ணமினா பாயசம், ராகுனா மசால் வடை, சரியா போச்சா? ஆமா, சூப்பரா இருக்கும். ஆமா, இதே வந்து அமாவாசை சந்திரன் வந்து பட்டசாராயம் மாதிரி, ராகுன்றவர் மசால் வடை மாதிரி. அவன்தான் இப்போ பௌர்ணமி சந்திரனோட ராகு சேர்றான்னு வச்சுக்கோ, ராகுன்றவர் வந்து என்னடா, மறைஞ்சி இருக்கிற மறைஞ்சி இருக்கிற விஷயங்களை ஸ்பார்க் ஆக வைப்பார், அவர் தான் ராகு. அதே போல சீக்ரெட்
இப்ப வந்து ஏஜென்ட் 77 சினிமா எல்லாம் பாத்திருப்பீங்க. ஆமா. அவர் யூனிஃபார்ம்ல போட மாட்டாரு. ஆனா எல்லாத்தையும் சுத்தின கண்டுபிடிச்சுனே இருப்பாரு. அந்த மாதிரி பாசிட்டிவ். இதே வந்து அமாவாசை சந்திரனோட ராகு சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோ, அவன் முகமூடி கொள்ளையனாகலாம், இல்ல ஒயிட் காலர் கிரைம். பௌர்ணமி சந்திரன் பிளஸ் ராகு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ். பட் அந்த சந்திரன் ராகு சேரும் போது வந்து என்னடாங்க, மனம் நுரையீரல் சிறுநீரகம் பாதிக்கும். சம்பூர்ண சுகமான குருவும் ரிஷப லக்னத்தில் அஷ்டமாதிபதி இருந்தா குரு கேள்வி என்னடா, குரு சுபகிரகமான குரு ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதி ஆகிறாரு, சம்பூர்ண சுப அவர் வந்து இருக்கிற இடத்த என்ன பண்ணுவாரு, பாக்குற இடத்த என்ன பண்ணுவாரு, அது கேள்வி. இப்போ இந்த சுபத்த பாபத்த நிர்ணயத்துல ரெண்டு முறை இருக்குது. ஒண்ணு வந்து நைசர்கிகம், அதாவது இயற்கை, மாணவ நைஜம் அப்படின்னா மாணவர்களுடைய இயல்பு. அந்த மாதிரி இப்போ வந்து குருன்றவர் வந்து நைசர்கிக சுபர், அவள்தான் இயற்கையில் சுபகிரகம். அதே நேரத்துல அஷ்டமாதிபத்தியம் வந்தாச்சுன்னா அவர் வந்து பாவிதான். ஓகே, அதுவும் இப்போ வந்து மகாத்மா காந்தி வந்து சபர்மதி ஆசிரமம் நடத்தி நிற்கிறார், அங்க ஒரு கண்ணுக்குட்டி கால் வஞ்சு விஷ், அது என்னன்னவோ செம்மன் கட்டு அந்த கட்டு இந்த கட்டு போடுறாங்க, ரெடி ஆகல. அது வேதனையை பார்க்க முடியாம தாத்தா வந்து அதை போட்டுட்டார். அந்த மாதிரி கெட்டவன் கெட்டவனா இருக்கிறான், அது பிரச்சனை கிடையாது. இதே நல்லவன் கெட்டவனா மாறினான்னா ரொம்ப கஷ்டம், வலிக்காம கொண்டுடுவான், பட்டும் கொண்டுடுவான், அது ஒரு ரிஸ்க் இருக்குது அங்க. அடுத்தது வந்து என்னடான்னா இந்த சுப கிரகங்கள், இதை பத்தி நிறைய ஓலா வருவானுங்க, குரு பார்த்தால் கோடி புண்ணியம், 1.5 கோடி புண்ணியம்னு, அதெல்லாம் ஓலா. அதாவது ஓலா இப்ப நாட்டுல நல்லவனே இல்லையா, எத்தனை பேர் இருக்கிறான் நாய், நாட்டுல எத்தனை அநியாயம் நடக்குது, ஒரு நாயினா வெளியே வந்து கொலைச்சிச்சா கொலைகள். அதாவது சுப கிரகங்களுக்கு வந்து எப்பவுமே பலம் கம்மி, சுப கிரகம் பார்த்துச்சு உக்காந்துக்குது, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. எப்பவுமே ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, செவ்வாய் தோஷம் சர்ப்ப தோஷம் பயமுறுத்துவான். நீங்க வந்து வாழ்க்கையில சாதிச்சவனெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சர்ப்ப தோஷம் செவ்வாய் தோஷம் கேஸ் தான். அதே மாதிரி ஒரு நாய் வந்து லைஃப்ல எதுனா சாதிக்குதுன்னா அதுக்கு சனி புடிச்சப்பதான் சாதிக்கும். சனி விட்டப்ப என்ன பண்ணும், சும்மா ஓலா விட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். நாய் அண்ணனோ மாமனோ சம்பாதிச்சு போட்டு நடப்பா, இது ஒத்துணும் மங்களம் பாட்டு ஆனந்தமா இருக்கும். சரி, நீ இது போதும் விட்டுருவோம், பாய். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேஷ்.